இது ஸ்பீட்வே 21 வழங்குவது உங்கள் அன்பு ஆசிரியர் சங்கரேஸ்வரர் தமிழ் தேசிய கல்லூரி பசறை கல்வி வலயத்திலிருந்து. இந்த வாரம் ஸ்பீட்வேயில் நாங்கள் திண்மங்கள் தொடர்பான விடயங்களை தான் பார்க்க போகிறோம். திண்மத்தின் பண்புகள், அதற்கு சில உதாரணங்கள், திண்மங்களை நாங்கள் எவ்வாறு தயாரிக்கலாம், ஒரு திண்மத்தின் குறுக்கு வெட்டு தோற்றம் எவ்வாறு காணப்படும். ஸோ இதுக்கு முன்னால் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் ஸ்பீட்வே எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. திண்மங்களை பார்க்குறதுக்கு முன்னால் நாங்கள் தளவடிவங்கள் என்றால் என்ன என்று ஃபஸ்ட்டாக பார்ப்போம். ஒரு தளவடிவம் எனப்படுவது ஒரு தளத்தில் வரைகிற வடிவத்துக்கு பேர் தான் தளவடிவம். இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு செவ்வகம் ஒன்றால் காட்டியிருக்கேன், அதில் ஒரு நீளமும் அகலமும் காணப்படுது. இதே போல் சதுரம், வட்டம், முக்கோணம் போன்ற பல தளவடிவங்கள் காணப்படுது பிள்ளைகள். ஆனால் திண்மங்கள் அவ்வாறல்ல. ஒரு தளவடிவத்துக்கு எப்படி நீளம் அகலம் காணப்படுச்சோ அதே போல் திண்மத்துக்கு உயரம் என்கின்ற ஒரு மூணாவது பண்பும் காணப்படும். அதனால் திண்மத்தை நாங்கள் ஒரு ஏட்லேயோ அல்லது ஒரு சுவர்லேயோ பிளக் போர்டில் எங்களுக்கு அதை வரைய முடியாது. அதை நாங்கள் வந்து ஒரு முப்பரிமாண பொருளாக கையால் தொட்டு உணரலாம், அதை வெட்டி பார்க்கலாம், உடைத்து பார்க்கலாம், அதாவது உங்களால் தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளை தான் நாங்கள் திண்மம் என்று சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு திண்மம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு படமாக முப்பரிமாண வடிவத்தில் உங்களுக்கு வரைந்து காட்டப்பட்டிருக்கு. திண்மங்களுக்கு சில உதாரணங்கள் இங்கே காணப்படுது, இதை நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். இதில் வந்து கணவுறு, நான்முகி, உருளை, கூம்பகம், கோலம் போன்ற பல திண்மங்களை வந்து உங்களுக்கு உதாரணமாக நான் காட்டியிருக்கிறேன். மேலும் சில திண்மங்கள் சதுரமுகி, கணவுறு, உருளை, நான்முகி, கோலம். இந்த திண்மங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த ஒவ்வொரு திண்மங்கள் தொடர்பாக தனித்தனியாக உங்களுக்கு நான் விளக்கம் வழங்குவேன். இந்த வார ஸ்பீட்வேயில் நாங்கள் பார்க்க வேண்டிய திண்மம் என்னென்னா ஒரு சதுரமுகி. ஸோ படத்தில் இங்கே ஒரு சதுரமுகி ஒன்று காட்டியிருக்கிறேன். சதுரமுகியில் காணப்படுவது முகம், விளிம்பு, உச்சி. இது மூன்றும் தான் நாங்கள் சதுரமுகி தொடர்பாக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயங்கள். அதாவது முகம், ஒரு சதுரமுகியில் சுற்றி காணப்படுறது என்ற மேற்பரப்பில் நாங்கள் முகம் என்று சொல்லுவோம், அது சதுர வடிவமாக காணப்படுது. அடுத்ததாக விளிம்புகள், ஒரு சதுரமுகி ஈர்க்கில் கொண்டு நீங்கள் தயாரிப்பீங்களாக இருந்தால் அதில் விளிம்புகள் எவ்வாறு அமைந்திருக்கும் அதை தான் அந்த படத்தில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அடுத்து அதன் உச்சி, ஒவ்வொரு விளிம்புகளும் சந்திக்கிற இடங்களை தான் நாங்கள் உச்சி என்று சொல்லுவோம். ஸோ பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யலாம், சேம்பு தண்டோ அல்லது கிளையோ எடுத்து ஈர்க்கை குச்சிகளை கொண்டு இது போல் எட்டு பந்துகள் போன்ற வடிவங்களை செய்து வைத்து அந்த ஈக்கி குச்சியை பொருத்தி நீங்கள் ஒரு திண்ம வடிவத்தை என்ன செய்யலாம், நீங்கள் உருவாக்கி அதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரை ஒட்டுவீங்களா இருந்தால் உங்களுக்கு சதுரமுகிங்கிற ஒரு திண்மத்தை இயல்பாக உணர்ந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஒரு சதுரமுகியில் ஆறு முகங்கள் காணப்படும். இந்த ஆறு முகங்கள் மேலே ஒரு முகம், கீழே ஒரு முகம், முன்னால் ஒரு முகம், பின்னால் ஒரு முகம், வலது பக்கம் ஒரு முகம், இடது பக்கம் மறுமுகம். இதே போல் விளிம்புகள் 12 விளிம்புகள். ஸோ இந்த இடத்துல இப்போ பிள்ளைகள் நீங்கள் எண்ணி பார்ப்பீங்களா, இதில் உள்ள 12 விளிம்புகளை நீங்கள் காணலாம். காரணம் மேலே 4 இருக்குது, கீழே 4 இருக்குது, சுற்றி 4 மூலைகளும் இணைத்து கொண்டு 4 விளிம்புகள் இங்கே காணப்படுது. மேலும் உச்சி, அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆஸ் கலரில் புல்லட் மாக்கி போட்டு காட்டியிருக்கேன் பிள்ளைகள், 8 உச்சிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சதுரமுகிக்கு சில உதாரணங்களாக இங்கே 2 ஃபோட்டோஸ் காட்டியிருக்கேன். ஒன்றாவது உங்களுக்கு எல்லாம் நன்கு பழக்கமான தாயக்கட்டை சதுரமுகி வடிவத்தில், அதுக்கடுத்து நாங்கள் ரூபிக் கியூப் என்று சொல்லுவோம். இது ஒரு கேம்ஸுக்காக சின்ன பிள்ளைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சதுரமுகி வெட்டூர், ஒரு சதுரமுகி எப்படி தயாரிக்கலாம், இது வந்து அடுத்தடுத்து ஸ்காலர்ஷிப்பில் வர ஒரு கேள்வி. ஸோ இங்கே வந்து ஒரு நீல அந்த கார்ட்போர்டில் சதுரமுகி அவங்க எப்படி வெட்டி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். தரம் 4 கணித புத்தகத்தில் கூட இதெண்ட வெட்டூருக்கள் காணப்படுது. அதேமாதிரி தரம் 5 புத்தகத்திலையும் கணித புத்தகத்தில் காணப்படுது. மேலும் ஒரு சதுரமுகி நீங்கள் தயாரிக்கணுமா இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு 4 முகங்கள் கிடையாது காணப்படுற அதே நேரத்தில் மேலும் ஒரு முகம், கீழே ஒரு முகமாக காட்டப்படும். ஸோ இந்த இடத்துல 6 முகங்கள் இருக்குது, அந்த 6 முகங்களை ஒட்டி நீங்கள் ஒரு சதுரமுகியை தயாரிக்கலாம். இப்போ பிள்ளைகள் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட வீடியோ கொஞ்சம் நிப்பாட்டி வைத்துக்கொள்ளுங்கள். காரணம் சில சதுரமுகியை தயாரிக்கக்கூடிய உருவங்கள் சில நான் கொடுத்துருக்கேன். இதில் எந்த உருவத்தை பயன்படுத்தி சதுரமுகி எங்களால் தயாரிக்க முடியும், அதே நேரத்தில் எந்த உருவத்தை பயன்படுத்தி சதுரமுகியை தயாரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வினாவை நீங்கள் மனசில் எடுத்துக்கொண்டு தரப்பட்ட இந்த வடிவங்களில் எந்த வடிவங்களில் பயன்படுத்தி சதுரமுகியை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள்.
அதே போல் மேலும் சில ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன். இவையெல்லாம் ஒரு சதுரமுகியை தயாரிக்கக்கூடிய வடிவங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதில் சில வடிவங்களை மாத்திரம்தான் பயன்படுத்தி ஒரு சதுரமுகி உங்களால் தயாரிக்க முடியும். சில வடிவங்களை நீங்கள் என்னென்று பொறுத்தலாம் ஒரு சதுரமுகி உங்களால் தயாரிக்க முடியாது. அவ்வாறு எந்த வடிவங்களை கொண்டு இதில் நீங்கள் சதுரமுகியை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க மாணவர்கள் கொஞ்சம் வீடியோ புஷ் பண்ணி அப்படியே வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு அடுத்த வீடியோ அடுத்த தொடர்ந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு சதுரமுகியின் குறுக்கு வெட்டு தோற்றம். இதுவும் கொலஷேப்பில் அடுத்தடுத்து வாரப்பதிவு. ஒரு சதுரமுகியை புள்ளி கோட்டின் வழியாக வெட்டும்பொழுது என்ன வடிவம் உங்களுக்கு கிடைக்கும் என்று. ஸோ இப்போ நாங்கள் ஒரு சதுரமுகி ஒன்று எடுத்திருக்கேன். அந்த சதுரமுகியை நான் எப்படி வெட்ட போகிறேன் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். முதலாவதாக ஒரு சதுரமுகியை, அதாவது இந்த சிவப்பு கோடுகளின் வழியாக இந்த சதுரமுகியை நாங்கள் க்ரஷ்ஷாக வெட்டும்பொழுது எங்களுக்கு ஒரு சதுரமான வடிவம் கிடைக்கும். அதே போல் சதுரமுகி ஒன்று உச்சி பகுதியை நாங்கள் க்ரஷ்ஷாக வெட்டும்பொழுது எங்களுக்கு பிரமிட் எனப்படும் நான்முகியின் வடிவம் கிடைக்கும். இங்கே தரப்பட்ட சதுரமுகியின் எட்டு உச்சிகளிலுமிருந்து எட்டு நான்முகி வடிவத்தை என்ன செஞ்சுருக்காங்க, வெட்டி எடுத்திருக்காங்க. அடுத்து மேலும் சதுரமுகியில் மாறி மாறி எப்படியெல்லாம் வெட்டும்பொழுது என்னென்ன வடிவங்கள் வரும் அப்படிங்கிறது இந்த லேயரில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள். அதோட சதுரமுகியின் ஒரு விளிம்பு பகுதியை வெட்டும்பொழுது எங்களுக்கு ட்ரையங்கிள்க்கு வடிவத்தில் காணப்படுற ஒரு பிரமிட், அதாவது ஒரு அரியம்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த வடிவம் வந்து எங்களோட ஒரு விளிம்பு பகுதியை க்ரஷ்ஷாக வெட்டும்பொழுது எங்களுக்கு கிடைக்குது. இத்துடன் இந்த ஸ்பீட்வே நான் முடிச்சுக்கொள்கிற பிள்ளைகள். அடுத்த ஸ்பீட்வேயில் இதே போல் கனவுருவை நாங்கள் எப்படி வெட்டி பார்க்கலாம், உருளையை நாங்கள் வெட்டி பார்க்குறப்ப என்ன வடிவம், கோலத்தை வெட்டி பார்க்கும்பொழுது, நான்முகையை வெட்டி பார்க்கும்பொழுதுன்னு சொல்லி ஒரு ஆறு திண்மங்கள் எடுத்து இந்த ஆறு திண்மங்களை எதிர்வரும் வீடியோக்களில் உங்களுக்கு வெட்டி கட்டாயம் காட்டுவேன். அதுக்கு மறந்துடாமல் இந்த ஸ்பீட்வே வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்பீட்வே 22 நூலாக உங்களை சந்திக்கிறேன். அதோட கீழே தரப்பட்ட தொலைபேசி இலக்கமான 0777-381-381-0 இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பாடசாலையின் பெயர் அனுப்புவீங்களா இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு தினமும் ஒரு பயிற்சியை பெற்று மாணவர்கள் பயனடையலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பு ஆசிரியர் சங்கரேஸ்வரன், தமிழ் தேசிய கல்லூரி பசறை கல்வி வலயத்திலிருந்து.